தமிழோடு இணைந்து இயற்கையோடு வாழும் அனைவருக்கும் வணக்கம். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் அங்கிருக்கும் கிராமங்களில் தற்போதைக்கு சர்வே எடுக்கும் வேலை அப்படின்றது நடைபெற்று வந்துகிட்டு இருக்கு. இதில் கூடுதல் அதிர்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்றத கேட்டீங்கனால், அங்கே சீனாவுடைய வீரர்கள் அங்கே வேலைகள் இறங்கியிருப்பதாக, டஜன் கணக்கானவர் வந்து குவிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கு. இது என்ன அப்படின்றத நம்ம வந்து விரிவாக பார்த்துடலாம். இவற்றை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறது, காஷ்மீரில் இந்த ஆண்டில் ஓராண்டில் மட்டும் பார்க்கும்போது 138 பயங்கரவாதிகள் காலி செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளிவந்திருக்கு. இவற்றை பற்றி பார்த்துடலாம். இவற்றை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறது, இந்தியாவும் அமெரிக்காவையும் இணைந்து வானிலிருந்து பார்க்கக்கூடிய ட்ரோன் வகையை வந்து தயாரிக்க இருப்பதாக தகவல் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. இதை பற்றி பார்த்துடலாம். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது, துபாயில் விமான கண்காட்சி நடைபெற இருக்கும் நண்பர்களே. அந்த ஒரு விமான கண்காட்சியில் பங்கேற்பதற்காக தேஜஸ் விமானங்கள் பறந்து சென்றிருக்கு. இவற்றை மட்டும் பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த ஒரு வீடியோ இந்த நான்கு விஷயங்கள் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள நகரலாம். முதல் விஷயம், தற்போதைக்கு சீனா அதிகாரிகள் மற்றும் பாகிஸ்தானை சேர்ந்த இராணுவ அதிகாரிகள் மற்றும் சீனாவுடைய வீரர்கள் சேர்ந்து ஒரு சர்வே ஒன்றை நடத்தி வந்துக்கிட்டாங்க. அது எங்கே அப்படின்றத பார்த்தோம்னா, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள கிராமங்கள் மற்றும் இராணுவ நிலையங்களில் வந்து இந்த ஒரு சர்வே அப்படின்றது தற்போதைக்கு நடத்தப்பட்டு வருவதாக தெரிய வந்திருக்கு நண்பர்களே. குறிப்பாக அந்த ஒரு பகுதியை பார்க்கும்போது அதிக அளவிற்கு ஆட்கள் இருப்பது தெரிய வந்திருக்கு. இவற்றின் மூலமாக எல்லை பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க பாகிஸ்தான் இராணுவ பிரிவினர்களுக்கு வந்து கூடுதலாக வலிமை இருக்கும். இவற்றின் மூலமாக கூடுதலாக வலிமை அப்படின்றது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து தகவல் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. அதே சமயம் மற்றொரு புறம் கூடுதலாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, அந்த ஒரு இடங்களில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 4 டஜன் அளவிற்கு வந்து சீனாவுடைய குழுவினர் வந்து குவிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கு. இவற்றின் மூலமாக இன்னொரு புறம் இந்தியாவோட நிலையில், அதாவது அங்கிட்டு நம்மளோட வீரர்கள் என்ன ஒரு நகரம் எடுத்து வந்துக்கிட்டாங்க, என்ன மாதிரியான பணிகள் இங்கிட்டு நடைபெற்று வந்துகிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் வந்து அந்த சிலிருந்து உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு நண்பர்களே. அவற்றின் அடிப்படையில் இந்த ஒரு நேரத்தில் கேல், ஜீரா, லீபா ஆகிய இந்த ஒரு செக்டர் தான் வந்து சர்வே எடுக்கும் பணி நடைபெற்று வருவதாக தெரிய வந்திருக்கு. இதில் மற்றொரு தகவல் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, இந்த ஒரு கேல், ஜீரா, லீபா அப்படின்ற இந்த ஒரு செக்டர் தான் வந்து அதிக அளவிற்கு பயங்கரவாதிகளோட ஊடுருவல் வேலை அப்படின்றது அதிகரித்து வரும் செக்டராக காணப்படுது. அந்த ஒரு இடத்தில் இந்த ஒரு பணி நடைபெற்று வந்துகிட்டு இருக்குது. எல்லாத்தையும் கவனிக்க வைக்கக்கூடிய ஒன்றாக மாற ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஒரு இடப்பகுதி நம்ம பார்த்தோம்னா, சீனாவுடைய அதிகாரிகள், சீனாவுடைய குழுவினர்கள், மொழிபெயர்ப்பாளர்கள், ISI அமைப்பினர் மற்றும் பாகிஸ்தானை சேர்ந்த அதிகாரிகள் போன்றவர் வந்து அங்கே இருக்கதாக தெரிய வந்திருக்கு. இதே வேளையில் கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம், நம்ம எல்லாருமே வந்து பார்த்து வந்துகிட்டு இருக்கோம், அருணாச்சல பிரதேசத்தில் சீனா என்ன மாதிரியான வேலை எல்லையை ஒட்டி வந்து நகர்வு எடுத்து வந்தது வேலையை காட்டிருந்துச்சு அப்படின்றத பார்த்துருப்போம். 1-2 வீடுகளில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வீடுகளை கட்டி ஒரு கிராமத்தையும் உருவாக்கி இருந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். அதுபோன்ற சீனாவுடைய யுக்தி மாதிரியே வந்து சீனாவின் யோசனையின் அடிப்படையில் பாகிஸ்தான் அதுபோல வேலையில் இறங்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து மற்றொரு புறம் சந்தேகங்களும் கேள்விகளும் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு நண்பர்களே. அடுத்ததாக காஷ்மீர் கூறுவங்க, அங்கே இந்த வருடம் நடைபெற்ற தாக்குதல் பயங்கரவாதிகள் காலி செய்ததை பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். அதாவது காஷ்மீரை நம்ம வந்து பொறுத்தவரை பயங்கரவாதிகளோட வேலை அப்படின்றது திடீர்னு உச்சத்தோடும் திடீர்னு வந்து அமைதியான சூழலை வந்து நகரும் அப்படி தான் வந்து சென்று கொண்டிருக்கும். இதில் ரீசெண்டாக சில மாதங்களாக அமைதியான சூழலே சென்றதை நம்ம வந்து பார்த்துருப்போம். மீண்டும் இப்போ சில வாரங்களாக பொதுமக்கள் மீதான தாக்குதல், பயங்கரவாதிகளோட அத்துமீறல் வேலை, தாக்குதல் வேலை போன்றவற்றை வந்து அதிகரித்து வருவதை நம்ம வந்து பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். அதே வேளையில் இந்த வருடத்தோட முடிவு அப்படின்றது இன்னும் 1.5 மாதங்கள் இருக்குது முடிவடைவதற்கு. அதற்கு முன்பு தற்போதைக்கு எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி 138 பயங்கரவாதிகள் இந்த ஒரு வருடத்தில் வந்து பயங்கரவாதிகள் காலி செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கு. 55 பயங்கரவாதிகள் வந்து சிறைபிடித்து, அதாவது வந்து பாதுகாப்பு படையினர் சிறைபிடித்திருக்காங்க. அதே சமயம் வந்து 700க்கும் மேற்பட்ட உதவியாளர்கள் வந்து சிறைபிடித்தது வந்து கைது செஞ்சது வந்து தெரிய வந்திருக்கு நண்பர்களே. மற்றொரு புறம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, இப்போ பொதுமக்கள் மீதான தாக்குதல் அப்படின்றது கடந்த சில வாரங்களாக அதிகரித்து நம்ம வந்து பார்த்துருப்போம். அவற்றில் இப்போ மத்திய ரிசர்வ் காவல் படையினர் இது வரைக்கும் வந்து இப்போ ரீசெண்டாக மட்டும் வந்து 5500 வீரர்களை வந்து காஷ்மீருக்கு எல்லைக்கு வந்து அனுப்பி வச்சுருக்கு நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். அதே சமயம் இந்த ஒரு நேரத்தில் வந்து பார்க்கும்போது போன வாரத்தில் மட்டும் 25 கம்பெனியை சேர்ந்த வீரர்கள் காஷ்மீருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க நண்பர்களே. அடுத்ததாக கூட்டாக இருந்து வான்வெளியிலிருந்து ஏவக்கூடிய ட்ரோன்களை தயாரிக்க இருப்பதை பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். அதாவது இந்தியா அமெரிக்கா இடையே வந்து 11வது இராணுவ தொழில்நுட்பம் மற்றும் வர்த்தக முயற்சி கூட்டம் அப்படின்றது நடைபெற்று வந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு கூட்டத்தில், அதாவது இந்தியா சார்பிலிருந்து பாதுகாப்பு தயாரிப்பு செயலாளர் ராஜ்குமார் மற்றும் அமெரிக்காவின் சார்பில் இருந்து இணைச் செயலாளர் கிரேக் குரி அவங்கள வந்து கலந்து கொண்டு வந்து பேசியிருக்காங்க. இந்த ஒரு பேச்சுவார்த்தையின் முக்கியமான ஒரு முடிவு வந்து எட்டப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, வான்வெளியிலிருந்து ஏவக்கூடிய ட்ரோன்களை கூட்டாக தயாரிப்பதற்கான பேச்சு தான் வந்து தொடங்கியிருக்கு. அவற்றில் பார்த்தோம்னா, அதாவது விமானங்கள் சென்று கொண்டிருக்கும் நேரத்தில் அந்த ஒரு விமானத்திலிருந்து ட்ரோன்களை ஏவக்கூடிய வகையில், அதாவது நடுவானிலிருந்து வான்வெளியிலிருந்தே வந்து ட்ரோன்களை பறக்க விடக்கூடிய தொழில்நுட்பத்தை வந்து இணைந்து தயாரிக்க இருப்பதற்கான முக்கிய முயற்சியாக இந்த ஒரு பேச்சுவார்த்தை வந்து நகர்ந்திருக்கு. அவற்றின் அடிப்படையில் வந்து
பார்க்கும்போது இது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இது வந்து நம்ம எல்லாமே வந்து பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். இனி வருங்காலங்களில் மேஜர் ரோலாக வந்து நம்மளோட வந்து ட்ரோன் தான் வந்து செயலாற்ற போகுது அப்படின்றது நம்ம எல்லாருமே வந்து தெரிஞ்சிருக்கும். எல்லையை பொறுத்த வரையும் சரி வந்து இன்னொரு புறம் கடல் சார் சைடு இன்னொரு புறம் வந்து வான் பகுதி சேர்ந்த வரை எல்லா பக்கம் வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த ஒரு ட்ரோனை நோக்கி தான் வந்து முக்கியமான நகர்வு இனி வருங்காலங்களில் எதிர்காலத்தை நோக்கி வந்து இருக்குது அப்படின்ற தகவல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து படிக்க ஆரம்பித்து வந்துகிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு முக்கிய முயற்சி அப்படின்றது கவனிக்கக்கூடிய ஒன்றாக காணப்படுது. அதே சமயம் இவற்றில் நம்ம வந்து பார்க்கும்போது தரை கடல் வான் மற்றும் விமானம் தாங்கி கப்பலுக்கான தொழில்நுட்பம் போன்றவற்றை நான்கும் இணைந்து கூட்டாக செயல்பட்டு தயாரிக்க இருப்பதற்கான முக்கியமான முடிவுகள் இது தொடர்பாக பேசப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கு நண்பர்களே. கடைசியாக சர்வதேச விமான கண்காட்சியத்தில் பங்கேற்க தேஜஸ் விமானங்கள் பறந்து சென்றிருக்கு. இவற்றை மட்டும் பார்த்துட்டு வீடியோ முடிச்சுலாங்க. அமீரகத்தின் துபாயில் வந்து அல் மக்தூங் அப்படின்ற சர்வதேச விமான நிலையத்தில் தான் வந்து சர்வதேச விமான கண்காட்சியம் அப்படின்றது நடைபெற இருக்கு நண்பர்களே. இவற்றில் நம்ம வந்து பார்க்கும்போது சரங் ஹெலிகாப்டர் சாகச குழு மற்றும் சூரிய கிரண் விமான சாகச குழு வந்து சென்றிருக்கு. இவற்றின் சார்பாக துருவ் மற்றும் ஹாக் வானூர்திகள் வந்து கொண்டு செல்லப்பட்டிருக்கு. அதே சமயம் மற்றொரு புறம் கூடுதலாக கவனிக்க வேண்டியது நமது உள்நாட்டு தயாரிப்பான தேஜாஸ் விமானம் வந்து தற்போதைக்கு மூன்று அங்கம் வந்து பறந்து சென்றிருப்பதாக தெரிய வந்திருக்கு. இந்த சர்வதேச கண்காட்சி அப்படின்றது வந்து வருகின்ற 14 தேதி வந்து நடைபெற இருக்கு. இதில் வந்து அமீரகம் சார்பாக அல்பூர்சன் மற்றும் ரஷ்யாவின் சார்பாக நைட்ஸ் போன்றவை வந்து கலந்து கொள்ளும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது நண்பர்களே. சரி, இதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோவில் முடிவில் நாமட்டைக்கு நினைச்ச கேள்வி, சீனாவுடன் நரித்தந்திர வேலைகளை நம்ம வந்து பார்த்துருப்போம். அருணாச்சல பிரதேசில் வந்து ஒரு கிராமத்தையே மினி கிராமத்தையே வந்து உருவாக்கி இருந்துச்சு. 100 மேற்பட்ட வீடுகளை கட்டி இப்போ சீனாவை சேர்ந்த குழு சீனாவை சேர்ந்த 4 அளவிற்கு வந்து குழுவினர் வந்து அங்கே பாகிஸ்தானுக்கு சென்றிருப்பதாக தெரிய வந்திருக்கு. அங்கே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தற்போதைக்கு சர்வே எடுத்து வருவதாக தெரிய வந்திருக்கு. அங்கே இது போன்ற கிராமத்தை உருவாக்குவதற்கு சீனா வழியாக பாகிஸ்தான் ஏதாவது வந்து யோசனையை வந்து சிந்திக்க ஆரம்பிக்கும் அப்படின்ற கேள்விகள் தற்போதைக்கு எழ ஆரம்பிச்சிருக்கு நண்பர்களே. இவற்றை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, உங்களோட ஒப்பீனியனா உங்களோட கருத்துனா உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இது போன்ற வேறு ஏதாவது டாப்பிக்கில் நான் பேசணும்னு நீங்கள் நினச்சா அதையும் கீழே கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். கட்டாயமாக நான் பேசுகிறேன். மெயினாக வீடியோ பார்த்துக்கு நண்பர்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் தினமும் பேசுகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, நாளைக்கு ஒரு புது வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். அடுத்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் பாய். ஸ்டே சேஃப். ஜெய் ஹிந்த்.